கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக்பாஸ் வீட்டில் இருக்க ஹவுஸ்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வெளில வந்துட்டு இருக்கு. அந்த வகையில ஜனனி ரித்விகா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்களுடைய முன்னாள் காதல் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அந்த காதல் தோத்து போனதுக்கான காரணத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, தன்னோட கல்யாணம் நின்றுச்சு, அவங்களுக்கு என்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரித்விகா எப்படி சொல்றாங்கன்னா, செலிபிரிட்டியை லவ் பண்ணாலே இப்படிதான், அவங்க வந்து கழட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு ஜனனி, இல்ல அவன் செலிபிரிட்டியெல்லாம் கிடையாது, ஆக்டர்லாம் கிடையாது, அவன் ஒரு சாதாரண மனுஷன் தான், ஆனா பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பணக்காரன்னா என்ன, பெரிய மில்லியனரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ரித்விகா. அதுக்கு ஜனனி, மில்லியனரா என்னன்னா எனக்கு தெரியாது, ஆனா பெரிய பணக்காரங்க, நம்ம எல்லாம் பசிச்சா சரண பவனுக்கு போவோம், இல்லன்னா வேற ஏதாவது ஹோட்டலுக்கு போவோம், ஆனா அவங்க அப்படி கிடையாது, தாஜ் ஹோட்டலுக்கு தான் போவாங்க, அந்த அளவுக்கு பெரிய பணக்காரங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு ரித்விகா, அவ்வளவு தூரம் பெரிய பணக்காரங்கன்னா என்ன, ஆடி பிஎம்டபிள்யூ இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்களா, என்னதான் வச்சிருந்தாலும் ரோட்டுக்கு தானே வந்தாகணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஜனனி சொல்றாங்க, ஆமா செத்தப்பறம் தெரியல. பண்ணிக்கங்க.